ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஸ்டார்ஃப்ளிக்ஸ். ஜவான் படத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவசரமாக டிக்கெட் புக் பண்ணி தமிழ்லேயே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். இந்த படத்தை பற்றி குயிக்காக ஒரு ரிவ்யூ சொல்லணும்னா, இது நம்மளுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதை தான். கிட்டத்தட்ட சங்கர் ஸ்டைல் ஆஃப் படம் தான். அஃப்கோர்ஸ் அட்லி வந்து சங்கரோட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால ஸோ அவர்கிட்டருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் படம் வர்றது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இந்த படங்களில் டெஃபினட்டாக நம்மளால் எல்லா படங்களுடைய ஸ்டைலையும் பார்க்க முடியுது. தேரி, மர்சல், பிகில், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் தத்தி, ஆரம்பம், இந்த மாதிரி எல்லா படங்களுடைய சாயலுமே இதில் வந்துட்டு போகுது. நெகட்டிவாக சொல்லலை, பட் நிறைய காட்சிகள் நம்மளுக்கு அந்த படங்களுடைய சாயலை ரிமைன் பண்ணுது. இது தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்கனவே பார்த்து பார்த்து பழகின கதையாக இருந்தாலுமே கூட இந்திய ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்திய ஆடியன்ஸ் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நிறைய இந்த மாதிரி சவுத் கமர்ஷியல் மூவிஸை தான் விரும்பி பார்க்குறாங்க. ரீசன்ட் டைம்ஸில் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆன சவுத் மூவிஸே அதுக்கு உதாரணம். அது மட்டும் இல்லாமல் தமிழில் வெளியான படங்களை இந்தியில் டப் பண்ணி யூடியூப்ல விட்டு இருக்க படங்களே பல மில்லியன் வியூஸ்ல ஓடி இருக்கு. சவுத்ல வர இந்த கமர்ஷியல் மூவிஸ் மேல பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு இருக்கு. அதுவுமே கூட ஒரு ரீசனா இருக்கும் ஷாருக் கான் இந்த மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்ணி நடிச்சதுக்கு. டெஃபினட்டா நம்மளுக்கு இது ஃப்ரெஷ்ஷா இல்லைனாலும் இந்திய ஆடியன்ஸ்க்கு இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா நல்லா என்கேஜிங்கா இருக்கும். மொத்தத்துல ஜவான் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்து பழகின ஒரு படம் அவ்வளோதான். பட் மேக்கிங் வைஸ் டெஃபினட்டாக நல்லாவே இருந்தது. பர்டிகுலராக சொல்லணும்னா ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. சாங்ஸ், கோரியோகிராஃபி, விஜுவலைசேஷன் இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிற லெவலுக்கு இருக்குது. இந்த மாதிரி கமர்ஷியல் மூவிஸ்ன்னு வரும்போது அட்லி ஒரு கிங்ன்றது நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஒன்ஸ் அகெயின் அது இந்த படத்துலையும் கூட ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வேற என்ன, வீக்கெண்டுக்கு இது வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணோன்னா ஜவான் கட் பண்ணி ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.